அன்னைக்கு அத்தையும் மருமகளும் ஏதோ அவசரத்துல இருந்தாங்க. ஏன்னா வரப்போற பண்டிகை நாளுக்கு புது துணி எடுக்கணும்னு பட்டணத்துக்கு போகணும்னு முடிவு செஞ்சாங்க. அத்தையும் மருமகளும் நல்லா நீட்டா ரெடியாகி பட்டணத்துக்கு போக கிளம்புனாங்க. அங்க சாரி ஷாப் எங்க இருக்குன்னு தேட அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லா இடத்தையும் சுத்திட்டு அவங்களுக்கு தேவையான துணி எல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்புற சமயத்துக்கு சாயங்காலம் மணி 5 ஆயிடுச்சு. அப்போ மருமக அனாமிக்கா இப்படி சொன்னா, அத்தை காலையிலேருந்து ஒண்ணுமே சாப்பிடாம சேலம் வாங்குறதுலே போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது அத்தை, எதான சாப்பிடலாமா? எனக்கும் பயங்கரமா பசிக்குதுமா, ஆனா பக்கத்துல ஒண்ணுத்தையும் காணுமே அப்படின்னு கொஞ்ச தூரம் நடந்து போனாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு ஒரு நூடுல்ஸ் வண்டி தென்பட்டுச்சு. அத்தை அங்க பாருங்க, அங்க நூடுல்ஸ் கடை இருக்கு, அது வாங்கி சாப்பிடலாம் வாங்க அத்தை. அது சேமியாவா? பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இல்ல அத்தை, அது நூடுல்ஸ்னு சொல்வாங்க. வாங்க சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை. ஐயா ரெண்டு பிளேட் நூடுல்ஸ் கொடுங்க. சிக்கன் நூடுல்ஸா இல்ல எக் நூடுல்ஸா சொல்லுங்க. ஒரு பிளேட் சிக்கன் நூடுல்ஸ், ஒரு பிளேட் எக் நூடுல்ஸ் கொடுங்க. ஏதாவது ஒன்னு ஆர்டர் பண்ணா போதாது, எதுக்கு ரெண்டு? அத்தை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம், நீங்க கொஞ்சம் நான் கொஞ்சம். அப்பதானே நம்ம ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆமா மருமகளே, நீ நல்லா தெளிவாதான் இருக்க அப்படின்னு அவளை புகழ்ந்தாங்க அத்தை. அப்புறம் அந்த ஆளு ரெண்டு பேருக்கும் பிளேட்ல நூடுல்ஸ் கொடுத்தாரு. அவங்க ரெண்டு பேரும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு நூடுல்ஸ், நல்லா டேஸ்டா தயார் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. மருமகளும் அவரை புகழ்ந்தா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஒரு பார்சல் கூட வாங்கிக்கிட்டு அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து திருப்பி அவங்க ஊருக்கே போனாங்க. அப்புறம் ஒரு சாயங்காலமா அவங்க வீடு போய் சேர்ந்தாங்க. அத்தை என்னால இப்போ போய் சமைக்கவே முடியாது, நூடுல்ஸ் தான் பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, இன்னைக்கு அதையே சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் அத்தை. அதுக்கு அத்தையும் சரின்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸை பார்த்தாங்க. ஆனா அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை காணோம். ஐயோ மருமகளே, அவசரத்துல பஸ்லயே அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை விட்டுட்டேன், இப்ப சாப்பிட நம்ம சமைச்சுதான் ஆணும். அத்தை என்னால இப்ப போய் சமைக்கவே முடியாது, நான் தூங்க போறேன். என்னாலயும் முடியாதுமா, நானும் போய் படுத்துக்க போறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் டயர்டா சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு கனவுல கூட அந்த நூடுல்ஸே திரும்பி திரும்பி வந்தது. அத்தை ஒரேடியா தூக்கத்துல இருந்து எழுந்து, எனக்கு நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. அப்புறம் அனாமிக்காவும் தூக்கத்துல இருந்து எழுந்தா, எனக்கும் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தா அனாமிகா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. ஐயோ அத்தை நம்மளுக்கு என்ன இப்படி நூடுல்ஸ் பைத்தியம் பிடிச்சிருச்சு? ஆமா மருமகளே, இப்படியே நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன இருந்தாலும் அந்த நூடுல்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆனா நம்ம தினமும் அங்க போய் போய் சாப்பிட முடியாதுல, நீயே ஏதானு யோசி, நீ தான் நல்லா தெளிவா யோசிப்பியே. அத்தை எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துருச்சு, எப்படியும் நம்ம ஊர்ல எங்கேயுமே நூடுல்ஸ் கிடைக்காதுல்ல, அதனால நம்மளே ஒரு நூடுல்ஸ் வண்டி வச்சுட்டோம், நம்ம தினமும் நூடுல்ஸ் சாப்பிடலாம். அது தவிர நம்ம அதை வித்தோம்னு வச்சுக்கோங்க, பணம் கூட கிடைக்கும். என்ன சொல்றீங்க அத்தை? அப்பா பாப்பாப்பா, இது மூளையா இல்ல வேற ஏதானுமா? எவ்வளவு நல்லா வேலை செய்யுது உன் மூளை. அப்பா பாப்பா, இந்த மாதிரி கடை நான் முன்னாடி பார்த்ததே இல்ல, இனிமேலும் வராதுன்னு நினைக்கிறேன். அறிவே அறிவு, செம்ம மருமகளே. இனி எதுக்கு யோசிக்கணும், நாளைக்கு சாயங்காலமே ஆரம்பிச்சிடலாம் பிசினஸ. உனக்கு என்ன ஐட்டம்லாம் வேணும் சொல்லு, எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன். அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இதை பத்தி பேசலாம்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில அனாமிகா எழுந்துட்டு அத்தை கிட்ட லிஸ்ட எழுதி அவங்க கிட்ட கொடுத்தா. அத்தை லிஸ்ட் மொத்தமும் படிச்சுட்டு பஜாருக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அத்தையும் மருமகளும் அதை எப்படி தயார் செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா, அந்த ஆள் பண்ணும் போது நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. சரி அத்தை. அப்புறம் அவங்க ஒரு சின்ன வண்டியை செட் பண்ணி அதுல நூடுல்ஸ் தயார் செஞ்சாங்க. நூடுல்ஸ் அம்மா, நூடுல்ஸ், ஸ்பெஷல் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் கூட. வாங்கம்மா வாங்க, வாங்குங்க, ஒரு முறை டேஸ்ட் பண்ணீங்க மறுபடியும் மறுபடியும் வருவீங்க, எவ்வளவு தரம் சாப்பிட்டாலும் பத்தவே பத்தாது, வாங்கம்மா வாங்க அப்படின்னு அனாமிகா சத்தமா எல்லாரையும் கூப்பிட்டா. அதை கேட்டு நிறைய பேர் அங்க வந்தாங்க. அங்க வந்த பாதி பேருக்கு நூடுல்ஸ்னா என்னன்னு கூட தெரியாது. மீதி பாதி பேர் பட்டணத்துல சாப்பிட்ட நூடுல்ஸ் இங்க கூட கிடைக்குமான்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸ அவங்க கிட்ட இருந்து வாங்கினாங்க. அவங்களோட பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க.
அத்தையும் மருமகளும் சம்பாதிச்ச பணத்தை பாத்துட்டு இருந்தாங்க. ஐயோ, பிசினஸ பாத்துக்கிட்டே நம்மளுக்கு கொஞ்சம் கூட நூடுல்ஸ் வச்சுக்கலையே. ஐயோ அத்தை, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதான் நான் முன்னாடி ஒரு பாக்கெட்டை எடுத்து வச்சிட்டேன். ஐயோ மருமகளே, நீ செம்ம புத்திசாலிதான் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அதை சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்க தினமும் நூடுல்ஸ் தயார் செஞ்சு அதை வித்து நல்ல லாபம் சம்பாதிச்சாங்க. இப்படி இவங்க நூடுல்ஸ் வியாபாரம் பண்றதை பார்த்து இன்னொரு வியாபாரி இவங்களுக்கு போட்டியா நூடுல்ஸ் வியாபாரம் செஞ்சான். அத்தையும் மருமகளும் அதை பார்த்தாங்க. பாத்தீங்களா அத்த, அந்த கிஷோர் நம்மளை பார்த்து அவனும் நூடுல்ஸ் வியாபாரம் வச்சிருக்கான், நம்மளுக்கு போட்டியா வச்சிருக்கான். நம்ம இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தோம், இன்னும் 10 பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இத நிறுத்த ஏதாவது யோசனை சொல்லுங்க. என்ன பண்ண சொல்ற? எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. சரி அத்த, நம்ம எக் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் மட்டும் இல்ல, புதுசா வேற ஏதாவது கூட தயார் செய்யலாம். சமோசா நூடுல்ஸ், மஞ்சூரியன் நூடுல்ஸ், பஜ்ஜி நூடுல்ஸ் அப்படின்னு புதுசு புதுசா பேரை வச்சு புதுசா விக்கலாம் அத்த. அப்பா, அந்த பேரெல்லாம் கேட்டாலே எனக்கு நாக்கு ஊறுது. நாளிலேருந்து நம்மளால என்ன முடியும்னா காமிக்கலாம் அவனுக்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கு மறுநாள் புதுசு புதுசா நூடுல்ஸ் எல்லாம் தயார் செஞ்சாங்க. இந்த புது நூடுல்ஸ் எல்லாம் பத்தி எல்லாருக்கும் தெரியணும்னு மருமக இப்படி சொன்னான். வாங்கய்யா வாங்க, நம்ம கிட்ட எக் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் மட்டும் இல்ல, புது புது வெரைட்டிலயும் நூடுல்ஸ் இருக்கு. பஜ்ஜி நூடுல்ஸ், போண்டா நூடுல்ஸ், சமோசா நூடுல்ஸ், மஞ்சூரியன் நூடுல்ஸ் கூட, இப்படி விதவிதமான வெரைட்டி இருக்கு. உடனே வாங்க ஐயா வாங்க அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா அனாமிகா. அப்போ கிஷோர் கடையில நின்னுட்டு இருந்தவங்க கூட இதெல்லாம் கேட்ட உடனே இவங்களோட கடை பக்கம் வந்தாங்க. மறுபடியும் அவங்களோட பிசினஸ் சூப்பரா ஓட ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஐயோ, இந்த அத்தை மருமகளோட என்னால மோத முடியாதுப்பா, என்னால முடியாது, எனக்கு இந்த பிசினஸே வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பிசினஸ மூடிட்டான். அதை பார்த்த அத்தையும் மருமகளும் இப்படி நினைச்சுக்கிட்டாங்க. அம்மா, நம்மளுக்கு இருந்த தொல்லை ஒழிஞ்சு போச்சு அத்த அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர்ல அத்தை மருமகளோட ஸ்பெஷல் நூடுல்ஸ்னு ஒரு கடையை ரெடி பண்ணாங்க. அந்த கடையில புதுசு புதுசா விசித்திரமான பேரெல்லாம் வச்சு நூடுல்ஸ் தயார் செஞ்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த புது ஷாப்ல நிறைய வெரைட்டில நூடுல்ஸ் தயார் செஞ்சு ஜனங்களுக்கு வித்து நல்ல பேரு வாங்கினாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த ஊர்ல அந்த அத்தை மருமகளோட நூடுல்ஸ் ஷாப் பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. இதெல்லாம் பார்த்து நிறைய பேரு அவங்களுக்கு போட்டியா நூடுல்ஸ் ஷாப் ஆரம்பிச்சாலும் இந்த அத்தை மருமகளோட மோத முடியாம அவங்க எல்லாரும் அவங்க கடைய மூடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி அவங்களுக்கு போட்டியா வர யாரையும் ஜெயிக்கவே விடாம இவங்களோட நூடுல்ஸ் ஷாப்ப நல்ல ஃபேமஸ் ஆக்கி சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்தாங்க அத்தையும் மருமகளும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியாவை வச்சுக்கிட்டு பணக்காரங்களா ஆனாங்க அத்தையும் மருமகளும். பணக்காரங்களா மட்டும் ஆகாம நல்ல பேரையும் சம்பாதிச்சாங்க. அதே மாதிரி எவ்வளவோ ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஏழைங்களுக்கு அவங்களோட கடையிலேயே ஒரு சின்ன வேலையை கொடுத்து அவங்களையும் சப்போர்ட் பண்ணாங்க. அட்சயபுரம்னு ஒரு கிராமத்துல சாரதா, அனாமிக்கான்னு மாமியாரும் மருமகளும் இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழை குடும்பம். ஒரு காலத்துல அவங்க ரொம்ப பணக்கார குடும்பமா தான் இருந்தாங்க. சில பேரோட துரோகத்தால அவங்க எல்லாத்தையும் இழந்து நடு தெருவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க குடும்பம் மொத்தமும் ஒரு ஓலை குடிசையில தான் வசிக்கிறாங்க. அந்த குடிசையில மாமியார் மருமக தவிர அவங்க பையனும் இருக்கான். ஒரு நாள் மருமக மாமியார் கிட்ட இப்படி சொன்னா. அத்த அத்த, எங்க இருக்கீங்க அத்த? என்னம்மா ஆச்சு உனக்கு? எதுக்கு கூப்பிடுற? என்னாச்சு? அத்தை, எனக்கு என்னவோ செய்யுது, புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா மருமக. அதை கேட்ட உடனே அத்தை இப்படி சொன்னாங்க. அப்படின்னா நீ அம்மாவாக போறம்மா? ஐயோ கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அழ ஆரம்பிச்சாங்க அத்தை. இதெல்லாம் பார்த்து மருமக அனாமிக்காவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அத்தை, இந்த மாதிரி நல்ல செய்தியை கேட்டு எதுக்கு இப்படி வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அத்தை. வருத்தப்படாம வேற என்ன செய்ய சொல்ற? ஏற்கனவே நம்ம நிலைமை சரியே இல்லை. இப்போ குழந்தை வேற பிறந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா கூட பரவாயில்லம்மா, ஆனா குழந்தைக்கு நேரத்துக்கு பால் கொடுக்கணும். பால் கொடுக்கணும்னா நீ நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடணும். நமக்கு அந்த வசதி இல்லையம்மா
அதனாலதான் அழற அனாமிக்கா. என்ன செய்யறது? ஐயோ அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க, நான் வேணா அபோர்ஷன் பண்ணிக்கிறேன். ஐயோ என்ன பேச்சு பேசுறமா? வேண்டாமா, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத. கருப்பையில இருக்கிற குழந்தைய கொல்ல யாருக்கும் ரைட்டு கிடையாது. கஷ்டமும் நஷ்டமும் அதை பார்த்துக்குமோ, மற்றபடி எல்லாம் கடவுளோட கருணை அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. அந்த விஷயத்த கணவன் கிட்டையும் சொன்னான் அனாமிகா. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சாரதாவும் அவங்க பையனும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனாமிகாவுக்கு மருந்து பழங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. எப்பவும் போல அவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு கார் வந்து அவங்க மேல மோதி அவங்க ரெண்டு காலும் அடிபட்டு வீங்கி போச்சு. பாவம் அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல சேர வேண்டியதாயிடுச்சு. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கிறதுனால ரொம்ப செலவில்லாம ஆபரேஷன் முடிஞ்சது. ஆனா நடக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு டாக்டர். அதை கேட்டு அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டா. இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ரெண்டு பேரும் பெட்லயே இருந்தாங்க. அனாமிகா தான் ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா குடும்பம் நடத்துறது மட்டும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அனாமிகா தான் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இப்படி நினைச்சுக்கிட்டா, இப்ப நான் என்ன செய்யறது? நானும் கர்ப்பமா இருக்கேன், எந்த வேலையும் செய்ய முடியாது. குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்கு. எனக்காக இல்லைனாலும் அத்தைக்கும் அவருக்காகவாவது நான் ஏதாவது வேலை செய்யணும். அவங்களுக்கு மருந்து வாங்க கூட பணம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லாம கூட வெளியே போய் வேலைக்காக ட்ரை பண்ணா. கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய ஹோட்டல் கண்ணில் பட்டது. அனாமிகா அங்க போனா. ஐயா, எனக்கு இங்க ஏதாவது வேலை இருந்தா தரீங்களா அப்படின்னு பாவமா கேட்டா அந்த ஹோட்டல்காரர்கிட்ட. அப்போ அவர் அனாமிகாவை பார்த்து இப்படி சொன்னாரு. அம்மா, உன்னை பார்த்தா கர்ப்பவதி மாதிரி இருக்கு. நீ இங்க என்ன வேலை செய்ய முடியும்? இங்க பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் கழுவணும், வெயிட் எல்லாம் தூக்கணும், ஹோட்டல் முழுசா சுத்தம் செய்யணும், டேபிள் பெஞ்ச் எல்லாம் துடைக்கணும். ரொம்ப வேலை இருக்குமா, உன்னால அதெல்லாம் முடியாதுமா? ஐயோ, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் கர்ப்பமா இருந்தா கூட கண்டிப்பா டெய்லி இங்க வரேங்க. என்னோட குடும்ப நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் குடும்ப நிலைமை சரியில்லைங்க. என்னோட மாமியார், என் கணவன் ரெண்டு பேரும் கால் உடைஞ்சு படுத்த படுக்கி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்க கூட என்கிட்ட பணம் இல்லைங்க. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் ஐயா, தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டுங்க அப்படின்னு அழுதா. அதை கேட்டு அவருக்கு பாவம் என்ன சொல்றதுனே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி சொன்னாரு. சரிம்மா, சின்ன சின்ன வேலையெல்லாம் நீ செய், வெயிட் தூக்குற வேலையெல்லாம் வேற யாரும் செய்யட்டும் அப்படின்னு பதில் சொன்னாரு. அதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருக்கிற டேபிள் எல்லாம் சுத்தம் பண்ணி தரையெல்லாம் தொடச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ வேலை முடிஞ்சது. அப்போ அனாமிகா ஹோட்டல்காரர்கிட்ட வந்தா. ஐயா, எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேங்க, என் வேலை எல்லாம் முடிஞ்சது, நான் போயிட்டு வரேன் ஐயா. அப்போ அவரு ஹோட்டல்ல இருக்கிற சாப்பாடை அவளுக்கு கொடுத்தாரு. இந்தாமா, இந்த சாப்பாடு எடுத்துக்கோ. அப்புறம் உனக்கு சம்பளம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டின்னு இல்லாம தினமும் கொடுத்துறேன், உனக்கு உபயோகமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தாரு. அவ அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிய எந்த ஜென்மத்திலயும் நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா அங்கேருந்து வீட்டுக்கு வந்தா. அவ நேர வீட்டுக்கு போய் அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடை கொடுத்தா, அப்படியே மருந்தையும் கொடுத்தா. அம்மா, அனாமிகா, உனக்கு இந்த சாப்பாடு பணம் எப்படிமா கிடைச்சது? இந்த மருந்தை எங்கேருந்து வாங்கிட்டு வந்த? அனாமிகாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்போ தான் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டா, இப்ப நான் என்ன சொல்றது கடவுளே? இப்போ நான் வேலைக்கு போன விஷயம் தெரிஞ்சா என்ன வேலைக்கு போக விட மாட்டாங்க. வேலைக்கு போலன்னா வீட்லயே இருக்கணும், என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது மாமியார், அனாமிகா ஏன் பேசாம இருக்க, பதில் சொல்லு அப்படின்னு சத்தமா கேட்ட உடனே அனாமிகாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இப்படி பதில் சொன்னா. யாரோ ஜமீன்தாராத்த, இன்னைக்கு அவரோட பையனுக்கு பிறந்த நாள்னு நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு பணம் சாப்பாடுன்னு எல்லாம் கொடுத்தாரு. அந்த பணத்துல தான் மருந்து வாங்கிட்டு வந்தேன். கடவுளை பாத்தியா அனாமிகா? கடவுள் வேற எங்கேயும் இல்ல, நம்மளுக்கு நடுவுல தான் இருக்காரு. நம்ம கஷ்டத்துல இருக்கோம்னு தெரிஞ்சு கடவுள் அந்த எஜமான் ரூபத்துல நமக்கு உதவி செஞ்சிருக்காரு பாத்தியா. அதுக்கு அனாமிகா ஆமா அத்தைன்னு சொன்னா. அப்படியே அன்னைக்கு பொழுதும் போச்சு.
அதுக்கு மறுநாள் கூட அனாமிகா வேலைக்கு போய் பணம் எடுத்துக்கிட்டு வந்தா. அப்ப கூட ஏதோ காரணம் சொன்னா அத்தைக்கு. அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டல் எஜமானருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அங்க யாருமே இல்ல. அப்போ அனாமிகா அங்க வந்தா. அவரு கீழே விழுந்திருக்கிறத பார்த்தா. அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அனாமிகா. அங்க டாக்டர் அந்த ஹோட்டல் ஓனரை டெஸ்ட் பண்ணி அனாமிகா கிட்ட இப்படி சொன்னாங்க. அவரோட ஹார்ட்ல இருக்கிற மூணு வால்வும் அடைச்சிருக்கு. உடனே ஆபரேஷன் செய்யணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். சரி டாக்டர், நான் ஒரு தரம் அவர்கிட்ட பேசலாமா? அதுக்கு டாக்டர் சரின்னு பதில் சொன்னாங்க. உடனே அனாமிகா அவரோட ரூமுக்கு போனா. சமயத்துக்கு கடவுள் மாதிரி வந்தம்மா, இல்லனா என் உயிரே போயிருக்கும். டாக்டர் என்னமா சொன்னாங்க? நீங்க நல்லா இருக்கீங்க, ஒன்னும் பயம் இல்லைன்னு சொன்னாங்க. அனாமிகா நீ போய் சொல்லாதம்மா, உண்மை என்னன்னு சொல்லு. எனக்கு ஒன்னும் ஆகாது, ஏன்னா என் கண்ணு முன்னாடியே என் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்க. என் ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்குமா, சொல்லு. அப்போ அனாமிகா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னா. ஓ சரி, அவ்வளவு தானமா? அனாமிகா என்னால யாரையும் நம்ப முடியல. உன்னை நம்பி இந்த சாவியை கொடுக்குறேன். ஹோட்டல்ல பீரோல பணம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்டு. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த ஹோட்டலை நீயே நடத்துமா? ஏன்னா உன்னை பார்த்தா என் பொண்ணு தான் கண்ணு முன்னாடி தெரியறா. அதுக்கு தாம்மா. ஐயோ ஐயா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கடவுள் உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார் அப்படின்னு அனாமிகா அவரை சமாதானம் படுத்தினா. அப்புறம் ஹோட்டலுக்கு போய் பீரோலேருந்து பணம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பணத்தை கட்டினா. அங்க ஆப்ரேஷனும் நடந்தது. ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அனாமிகா அங்கேயே இருந்து அந்த ஓனரையும் வீட்டில் கணவன் மாமியாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் கழிஞ்சது. எஜமானரோட ஆரோக்கியம் நல்லா ஆயிடுச்சு. அப்போ கூட ஹோட்டல் நடத்துற அதிகாரத்தை அவகிட்டயே கொடுத்தாரு. அவ ஹோட்டலையும் பார்த்துக்கிட்டு அத்தை கணவன் அவங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி ஹோட்டலை நடத்தி கிடைச்ச பணத்துல அனாமிகாவுக்கும் கொஞ்சம் கொடுத்தாரு. அப்படி அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லாவே ஆயிடுச்சு. அப்படி அனாமிகா நடந்த விஷயம் எல்லாம் அத்தை கிட்டையும் கணவன் கிட்டையும் சொன்னா. அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டு அவங்களுக்கும் வேற வழி இல்லாம பேசாம இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அனாமிகா எஜமானருக்கு சொந்த பொண்ணு மாதிரி சேவை பண்ணிக்கிட்டு ஹோட்டலையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் கழிச்சு அனாமிகா பிரசவ வலி எடுத்து ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுத்தா. அப்போ அந்த ஹோட்டல் எஜமானர் அந்த ஹோட்டலை அந்த குழந்தை பேர்ல எழுதி வச்சாரு. அது தெரிஞ்ச அனாமிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதெல்லாம் செய்ய என்ன அவசியம் ஐயா? அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, இது என் பேத்திக்கு தான் செய்யறேன்னு சொன்னாரு. அதுக்கு அவ எந்த பதிலும் சொல்லல. அப்புறம் அனாமிகா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த ஹோட்டல்ல பாத்துக்கிட்டு எஜமானரையும் பாத்துக்கிட்டு அவங்க மாமியார் கணவர் தனக்கு பிறந்த குழந்தை எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா. அனாமிகாவோட புண்ணியத்துல எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஆனா அனாமிகா மட்டும் அவங்களுக்காக ரத்தமும் வேர்வையும் சிந்தி உழைச்சு அவங்களுக்காகவே வாழ்ந்தான்.